ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கவிஸ் வியூ. கவிஸ் வியூவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரூரில் பசுபதீஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு அருள் வளம் ஒன்று நடந்துச்சு. இது வந்து இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தினர் வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அந்த இயக்கத்தோட அவைத்தலைவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நிறைய டிவி சேனல்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஐ மீன் மீட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க, எதுக்காக இந்த அருள் வளம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டு கோயில்கள் முழுவதிலேயுமே தமிழ் மொழியில் மட்டும்தான் பூஜைகளும் அர்ச்சனைகளும் விழாக்களும் உடம்புக்கும் அனைத்தும் நடைபெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் துறை ஆணையர் அவர்களுக்கும் இந்த கோயிலின் செயல் அதிகாரி அவர்களுக்கும் விண்ணப்பங்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையிலே கடவுள்களிடம் முறைவிடுவதற்காக தாத்தா கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலை புதுப்பித்து கட்டிய சித்தர் கரூரார் அவர்களுடைய வாரிசின் குருவணி வாரிசுகள் நாங்கள் வந்து குருதேவர் அவர்களிடமும் இங்க இருக்கிற தாத்தா கரூரார் அவர்களிடமும் கரூர் பசுபதீஸ்வரர் அழகு நாச்சியார் அமிர்தவல்லி தாயார் அனைவரிடமும் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக அனைத்து கோயில்களிலும் தமிழில் மட்டுமே அனைத்து பூஜைகளும் நடைபெற வேண்டும் என்பதை வேண்டி கேட்டுவதற்காக இந்த அருள் வளம் அக்கிரிச்சி சட்டி எடுத்து பால் குடம் எடுத்து மஞ்சள் நீர் குடம் எடுத்து இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவர்களின் அருளால் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு இது எடுத்து செல்லப்பட்டு நிச்சயமாக உடனே இந்த அனைத்து பூஜைகள் அனைத்து கோயில்களிலும் உடமுழுக்கு உட்பட அனைத்து விழாக்களுமே தமிழிலேயே நடைபெறும் என்று உறுதியாக விரைவில் ஆணை வழங்கப்படும் என்று நம்புகிறோம். அதற்கு இறைவர்களின் கடவுளர்களின் ஆணை வழங்கப்பட்டு விட்டது, விரைவில் அது நிறைவேறும். ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம். இதுக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த கோயிலில் வந்து மஞ்சள் நீர்க்குடம் எடுத்திருக்காங்க, சந்தன நீர்க்குடம் எடுத்திருக்காங்க, பால் குடம் எடுத்திருக்காங்க, இதை எல்லாமே செஞ்சு அக்னி சட்டி எடுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கோரிக்கைகள் சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் அந்த இயக்கத்தோட அவைத்தலைவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. டிவி சேனல்ஸ்க்கெல்லாம் அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம், எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களெல்லாம் பற்றி நம்மளும் யோசிப்போம். எவ்வளோ பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட்டில் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடவங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.